நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கனமழை காரணமாக இன்று சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பெஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. நிறைய மாவட்டங்கள் இந்த மழையினால் பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால், அந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு செல்ல இயலாத நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் வெள்ளம் சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் விடுமுறை அறிவிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் தற்பொழுது ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்குறப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிவாரண முகாம்களாக உள்ள பள்ளிகளுக்கும் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கும் இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நிவாரண முகாம்களாக செயல்படும் ஆவடி நடுக்குத்தகை நடுநிலைப்பள்ளி, திருத்தணி பூனிமாங்காடு உயர்நிலைப்பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த பள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி மற்றும் ஆவடி இந்த மாதிரியான பகுதிகளில் எந்தெந்த ஸ்கூல்ஸ் வந்து நிவாரண முகாம்களாக செயல்பட்டுச்சோ அந்த ஸ்கூல்ஸுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் சூழ்ந்து இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.